அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். தை மாத அமாவாசை காலை முதல் மாலை வரை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், தர்ப்பணம் தருவது எப்படி, வீட்டிலேயே எளிய முறையில் தர்ப்பணம் தருவது எப்படி, தர்ப்பணம் தர நல்ல நேரம், அதைப்போல் அமாவாசை படையல் போட நல்ல நேரம், எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களது நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல். நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை உருவாக்கி நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அன்னசேவா குழுவின் பிரதானமான நோக்கம் அன்னதானம் செய்வது. ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கு தேடி சென்று அன்னதானம் செய்வது. இந்த அன்னசேவா குழுவில் பல அன்பு சொந்தங்கள் இணைந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை தந்துட்டுருக்காங்க. அதை வைத்து இந்த சேவையை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த அன்னசேவா குழுவில் சேருமாறு இந்த ஆடியோவை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் அழைக்கின்றேன். உங்களுக்கு முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். இது பிரபஞ்சத்தின் தத்துவம். எனவே அன்னசேவா குழுவில் சேர விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400க்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய முழு விளக்கத்தையும் விதிமுறைகளையும் சொல்லுகின்றேன். அன்னசேவா குழுவுக்கு நம்ம அறக்கட்டளை தரும் சலுகைகள் பற்றியும் சொல்லுகின்றேன். தை அமாவாசை. அன்பானவர்களே, அமாவாசை என்றாலே முன்னோர்களை வழிபட உகந்த ஒரு நாள் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். அதே போல் குலதெய்வத்தை வணங்க உகந்த நாள் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருகின்றது. குறிப்பிட்டு தை அமாவாசை மட்டும் ஏன் விசேஷம் என்று கேட்டால், தை அமாவாசை என்பது நமது முன்னோர்கள் பித்ருலோகத்தை சென்று அடையும் காலம். வருடத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் நமது முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கு தர்ப்பணம் தருவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நமது வேதம் சொல்லுகின்றது. அப்படி ஒவ்வொரு மாதம் அமாவாசையில் செய்ய முடியாதவர்களுக்காக வருடத்தில் 3 அமாவாசை மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி அமாவாசை, மகாளி அமாவாசை என்று சொல்வார்கள். புரட்டாசி அமாவாசை, ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை, தை மாதம் வரக்கூடிய அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளிலும் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்ய வேண்டும். அதனால தான் தை அமாவாசை ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுகின்றது. அப்படி நம்முடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களை வணங்க இந்த தை அமாவாசை மறந்து விடாதீர்கள். பல பேருக்கு சில கேள்விகள் இருக்குது. என்னென்னா, நம்முடைய முன்னோர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு இந்த அமாவாசை கும்பிட்றதுனால என்ன நன்மை கிடைத்து விட போகின்றது என்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறந்த முன்னோர்கள் விண்ணுலகத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும். இறந்த முன்னோர்கள் மறுபிறவி எடுத்து இருந்தால் அந்த பிறவியில் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று தான் நாம் ஒவ்வொரு அமாவாசையிலையும் வணங்குகிறோம். குறிப்பிட்டு தை அமாவாசையில் வணங்குகிறோம். எனவே இது நம்மளது கடமை, கண்டிப்பாக வணங்க வேண்டும். இந்த தை அமாவாசை என்ன செய்ய வேண்டும்? இறந்தவர்களுக்காக பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது வழக்கம். இதை வந்து எங்கே செய்யணும் அப்படின்னா, ஆலயங்களில் செய்யலாம். ஆறு, கடல், குளம், குளக்கரைகள், ஆற்றங்கரை, கடற்கரையில் அமர்ந்து இதை செய்யலாம். அல்லது கூடுதுறைகள், பவானி, காவேரி கூடுதுறை போன்ற கூடுதுறை பகுதிகளில் இதை செய்யலாம். பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பார்கள். அதற்குனே அங்கே அந்தணர்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு அங்கே இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அங்கே போய் இதை செய்யலாம். சுவாமி, என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது, வெளிநாட்டில் வாழ்கிற சகோதரிகள் பல பேருக்கு ஆறு, கடல், குளம் தேடி போகிறதெல்லாம் கஷ்டம். அப்படி இருக்கவங்க, ஆறு, கடல், குளத்துக்கு போக முடியாத சூழலை இருக்கிறவங்க வீட்டிலேயே இதை செய்யலாம். வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வணங்கலாம். பிண்டம் வைத்து வணங்குவதும் எள் தண்ணீர் மட்டும் இறைத்து வணங்குவதும் பலன்கள் ஒன்று தான். வாய்ப்பு இருக்கிறவங்க ஆறு, கடல், குளம், கரைகளுக்கு போய் செய்யுங்க. வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலருந்தே இதை செய்யலாம். தெளிவாக இருங்க. சரி, வீட்டிலேருந்து செய்யணும்னா எந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே செய்யலாம், மொட்டை மாடியில் செய்யலாம்,
அல்லது வீட்டுக்கு வெளியே ஏதாவது மரங்கள் இருந்தால் அந்த மரத்துக்கடியில் செய்யலாம், அல்லது வீட்டில் பூச்செடிகள் இருந்தால் அந்த செடிகளுக்கு பக்கத்தில் அமர்ந்து செய்யலாம். எதுவுமே இல்லையா, ஒரு பாத்திரம் எடுத்து வெளியே வச்சு செய்யலாம், சரிங்களா? வீட்டுக்கு வெளியே அல்லது மாடியில் இதை செய்யலாம். சாமி, யார் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. நம்ம எத்துணை பதிவுகள் போட்டிருந்தாலும் தொடர்ந்து நமது சொந்தங்களுக்கு இந்த குழப்பங்கள் வந்து கொண்டே தானே இருக்கும். ரொம்ப தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன். தாய் தந்தையரை இழந்த ஆண் செய்யலாம், மனைவியை இழந்த ஆண் செய்யலாம், குழந்தைகளை இழந்த ஆண் செய்யலாம். மொத்தத்தில் ஆண் இதை செய்யலாம், எள்ளும் தண்ணீரும் இறைப்பது. சாமி, பெண்களாகிய நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை, என் கூட பிறந்த சகோதரர்கள் யாருமே இல்லை, நான் தான் இதை செய்யணும். அல்லது என் கணவர் செய்ய மாட்டார், என் மாமனார் மாமியாருக்காக நான் இதை செய்யணும். அல்லது என் கணவர் செய்ய மாட்டார், என்னுடைய பிள்ளை இறந்துட்டாங்க, அவங்களுக்காக இதை செய்யணும். கணவரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அவங்களுக்காக இதை செய்யணும் அப்படிங்கிற பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் படையல் போட்டு வணங்க வேண்டும். அதுதான் சிறந்த முறை. அமாவாசை என்று நீங்கள் படையல் போட்டு அவர்களை வணங்குவது தான் சிறந்த முறையாக இருக்கும். இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போது எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறவங்க என்ன செய்யணும்? கடற்கரையோரம் ஆற்றங்கரையோரம் போய் செய்கிறவங்க நீங்கள் அங்கே போய் அந்த அன்னைக்கு காலையில் அங்கே போங்க, அங்கே இருக்க அந்தனர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அதே மாதிரி செஞ்சுட்டு வந்துடுங்க. வீட்டில் செய்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் எழுந்து குளித்து விட்டு, இப்போ எள்ளும் தண்ணீர் இறக்கக்கூடிய கணவர் மட்டும் குளித்தால் போதுமா, கூட மனைவியும் குளித்து விட்டு தான் இதை செய்யணுமா அப்படின்னா, கணவன் மனைவி எழுந்து குளித்து விட்டு கணவன் இதை செய்ய வேண்டும், மனைவி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தயார் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? என்ன பண்ணணும்னா, உங்களது வலது கையில் எள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எள் எடுத்துக்கோங்க. அது வலது கையில் எள்ளை வைத்து இடது கையில் தண்ணீர் எடுத்து அந்த எள்ளை உங்களது ஆள்காட்டி விரல் மற்றும் பெருவிரலுக்கு இடையே அந்த தண்ணீர் வழிந்து அந்த பாத்திரத்தில் விடுற மாதிரி நீங்கள் எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களுக்கு இறைக்கணும். பாத்திரத்தில் விடலாம், பூச்செடியில் விடலாம், அல்லது மரத்துக்கடியில் விடலாம், சரிங்களா? அப்படி தண்ணீர் விடும் பொழுது காசி காசி காசின்னு மூணு முறை சொல்லிவிட்டு உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து கொள்ளுங்கள். அவ்வாறு நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டு அந்த எள்ளும் தண்ணீரை பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தலாம், அல்லது உங்கள் சிங்கில் கூட ஊற்றி விட்டுறலாம், எந்த தவறும் கிடையாது. இவ்வாறு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டு நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் செய்வதற்கு தயார் பண்ண வேண்டும். இப்போ இதில் ஆண் எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டால் அந்த ஆண் எப்பொழுது விரதத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னோர்களுக்கு படையல் வைத்து படைத்து காகத்திற்கு அந்த உணவை வைத்து விட்டு தான் ஆண் விரதத்தை முடிக்க வேண்டும். பெண்கள் வந்து விரதம் இருந்து இதை செய்ய வேண்டாம். நீங்கள் காலை உணவு எடுத்துக்கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. காலை உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அல்லது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய படையலை தயார் பண்ணி நீங்கள் படையல் போட்டு வணங்கிட்டு அந்த உணவை எடுத்து காகத்துக்கு வைத்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்யலாம். இவ்வாறு எளிமையான முறையில் தர்பணம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு படையல் போடுங்க. இப்போ முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு அந்த படையலை கொஞ்சம் காகத்துக்கு வைங்க, அல்லது புறாவுக்கு வைக்கலாம், நாய்களுக்கு வைக்கலாம், குரங்குகளுக்கு வைக்கலாம், எந்த உயிரினத்துக்கு உங்களால் வைக்க முடியுமோ அந்த உயிரினத்துக்கு கொஞ்சம் சாதம் வச்சுட்டு அதன் பிறகு அன்னதானம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து கொள்வது மிகுந்த பலன்களை தரும். சுவாமி, நான் விரதத்தை முடித்துட்டு அதன் பிறகு அன்னதானம் செய்கிறனாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் தை அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். இப்போ தை அமாவாசை 2023 என்றைக்கு வருது? 21/1/2023 தை 7 சனிக்கிழமை தை அமாவாசை வருது. அந்த அன்னைக்கு தர்பணம் தர உகந்த நேரம் காலை 4:25-6 தர்பணம் தரலாம், அல்லது காலை 7:30-8:30 தரலாம், அல்லது காலை 10:30-11:30 தர்பணம் தரலாம். படையல் போட அமாவாசை படையல் போட உகந்த நேரம் காலை 7:30-8:30, காலை 10:30-11:30, நண்பகல் 12:00-1:30. இப்போது இந்த தர்பணம் தரக்கூடிய நேரம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு, படையல் போடுற நேரமும் தெளிவாக சொல்லியாச்சு. இந்த படையல் போடுற நேரத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். சுவாமி, நான் வந்து அலுவலகத்துக்கு போகிறவங்க காலையிலேயே படையல் போட்டலாமானா, அதுக்காக தான் காலையில் நேரம் கொடுத்துருக்கேன், 7:30-8:30 படையல் போட்டு முன்னோர்களை வணங்கிவிட்டு அந்த உணவை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அலுவலகத்தில் நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டுக்கோங்க, அங்கே யாருக்காச்சும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட முடியும்னா ரொம்ப விசேஷம். சாமி, இப்படி படையல் போடும் பொழுது
முன்னோர்களுக்கு வேஷ்டி சேலை எடுத்து வச்சு நான் படையில் போடுறது வழக்கம், அந்த மாதிரி செய்யலாமானா தாராளமாக செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. இவ்வாறு எளிமையான முறையில் நீங்கள் முன்னோர்களை வணங்கிவிட்டு அன்று மாலை 5:30 மேலே இரவு 9:30 முன்னோர்களின் படத்திற்கு தீபம் ஏற்றி முன்னோர்களை வணங்குங்கள். அதே போல் உங்கள் பூஜை அறையிலும் தீபம் ஏற்றி உங்கள் பூஜை அறையில் முன்னோர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இவ்வாறு எளிமையான முறையில் நீங்கள் செய்ய வேண்டும் தை அமாவாசை வழிபாடுகளை. இப்போ இதில் என்ன ஒரு குழப்பம் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னா, சுவாமி தை அமாவாசை என்று காலையில் தர்ப்பணம் தரத்துக்கு முன்னால் பூஜரியில் பூஜை செஞ்சுட்டு தான் தர்ப்பணம் தரணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அடியனுடைய கருத்து, நீங்கள் தர்ப்பணம் தந்துவிட்டு அதன் பிறகு பூஜைகளை செய்யுங்க, தவறு கிடையாது. சரிங்களா, பூஜை செஞ்சுட்டு தான் தர்ப்பணம் தரணும் அப்படின்னு இல்லை, ஆனால் படையல் போடுறீங்க, முன்னோர்களுக்கு படையல் போடுறதுக்கு முன்னால் பூஜரியில் சுவாமிக்கு தீபம் ஏற்றி சுவாமியை வணங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் படையல் போடுங்க. இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், பெரியதாக உங்களுக்கு இதில் எந்த குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நிச்சயமாக ஓய்வாக இருக்கும் போது உங்களுக்கு பதில் தரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சார்பாக தை அமாவாசை என்று மிகவும் சிறப்பாக அன்னதான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தை அமாவாசை என்று அன்னதானத்தில் கலந்து கொண்டால் நிச்சயமாக முன்னோர்களுடைய அருளாசியை நீங்கள் பெறலாம். தை அமாவாசை அன்னதானத்திற்கு நிதி தருபவர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த முன்னோர்களுக்காக நாங்கள் அன்னதானம் செய்யணுமோ இறந்த முன்னோருடைய பெயரை வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க. நம்ம அன்னசேவா குழு உறுப்பினர்களும் உங்களது முன்னோர்களை பெயரை நீங்கள் தை அமாவாசை அன்னதானத்துக்காக எனது வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுக்கணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க. சரிங்களா, தை அமாவாசை அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பு தாருங்கள். பங்களிப்பு தர விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பை தரலாம். மீண்டும் சொல்கின்றேன், தை அமாவாசை அன்னதானத்திற்கு பங்களிப்பு தருபவர்கள் உங்களது முன்னோர்கள் பெயரை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நமது அறக்கட்டளையின் சார்பாக தை அமாவாசை என்று ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்க போகிறோம். நமது பிள்ளைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க, சரஸ்வதி தேவியின் அருளை பெற, கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்க 11 வாட்ஸ்அப் குழு. இந்த 11 அவங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லித்தரப்போகிறோம். என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தரப்போகிறோம்னு ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, அதை கேட்டு உங்கள் பிள்ளைகளை அந்த குழுவில் இணைத்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய இணைப்பு விவரங்களை தருகின்றேன். தொடர்ந்து நமது சேனலில் தை அமாவாசை முக்கியமான பூஜைகள், நாமளா நவராத்திரி போ எப்படி பூஜை செய்யணுங்கிற போன குறிப்புகள் தொடர்ந்து நமது சேனலில் பதிவிடப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.